ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் ஹரி. சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பர்பான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. கூலி படத்தோட ஷூட்டிங்காக நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்கோம். ஸோ ஜூன் மாதம் முதல் வாரத்தில் ஆரம்பிக்க வேண்டிய ஷூட்டிங் ஒரு சில காரணங்களால் தள்ளி போயிடுச்சு. ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ராவலே இருந்தார், டெல்லி, ஹைதராபாத், ஹிமாலயாஸ்ன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஜூன் மாதம் ஃபுல்லாக அதிலே போயிடுச்சு. ஆனால் அவங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய ஷூட்டிங் வந்து ஜூலை முதல் வாரத்தில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த வாரம் முடிஞ்சிடுச்சு, இப்போ சாட்டர்டே. அடுத்த வாரம் இந்த படத்துக்கான அந்த ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்க போகிறதாக தகவல் வந்திருக்கு. ஸோ ஏறத்தாழ அது வந்து உறுதியாயிடுச்சு. ஏன்னா சமீபத்தில் லோகேஷ் கனகராஜ் அவர்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வெளியிட்டிருந்தார். ரஜினி சாருக்கு வந்து டெஸ்ட் ஷூட் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம், லுக் ஷூட். அதாவது ரஜினி சாரோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கணும், அவருடைய அந்த லுக் எப்படி இருக்கணும், இந்த படத்தில் அவரோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி அது முடிவு பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் ஷூட்டு. அதை வந்து அவங்க பண்ண போகிறதா அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இதன் மூலியமாக அதிலே அவர் போட்டிருந்தாரு ஜூலை மாதத்துலேருந்து ஷூட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. தேதி ஆனால் குறிப்பிடலை. ஸோ நமக்கு கிடைச்ச தகவல் படி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4-5 நாள் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சரி, எங்கே ஆரம்பிக்க போகிறாங்க, என்ன ஆரம்பிக்க போகிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா, அது சம்மந்தமாக நம்ம விசாரித்து பார்க்கும்போது ஹைதராபாத்தில் இந்த படத்துக்கான ஷூட்டிங்காக ஆரம்பிக்க போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு செட்டு வந்து போட்டு அங்கே தான் இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க. அதற்கான பணிகளாக ஆரம்பிச்சிட்டாங்க சன் பிக்சர்ஸ். ஸோ ஷூட்டிங்காக எல்லாமே பக்காவாக வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ செட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு பெரிய செட்டு போட போகிறாங்களாம். ஏன்னா இந்த முதல் நாள் இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறதே ஒரு அதிரடி சண்டை காட்சியிலேருந்து தான் ஆரம்பிக்க போகிறாங்க. அதற்காக தான் அந்த செட்டு. ஸோ ரஜினி சார் இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பூந்து விளையாட போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு 4-5 ஃபைட் சீக்வன்ஸாவது இந்த படத்தில் இருக்கும். அதே சமயம் ரஜினி சாரோட உடல்நிலையும் நம்ம பார்க்கணும். அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தாத வகையில் அதே சமயம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கணும். அந்த மாதிரி எப்படி வந்து அவருடைய இப்போ இருக்கக்கூடிய அவருடைய அந்த பாடி, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஹெல்த் கண்டிஷன்ஸை வச்சு எப்படி நம்ம ஒரு பிரம்மாண்டமான ஒரு அதிரடி ஆக்ஷன் காட்சிகளை கொடுக்க முடியும் அப்படின்றத பற்றி டிஸ்கஷன்லாம் பண்ணியிருக்காராம் நடுவில் ஸோ லோகேஷ் கனகராஜ் அவர்கள். அதற்கேற்றா போல் இப்போ அந்த முதல் காட்சியை பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸோடு தான் ஷூட்டிங்கும் ஆரம்பிக்க போகிறாங்க.